Hello everyone, very good evening. Emcee Thamizharasan here from Chennai Event Emcees, Chennai Event Entertainers and Chennai Event Professionals along with our CEE Trainees Lambo and Praveen here. Romana Gretsch in office on the training. Now we're Romana Gretsch, like Nandhini has been calling them here. They have been doing a lot of work. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப் அப்படின்னு இருக்கும்போது வந்து எப்பவுமே எல்லாருமே அந்த ஒரு ஒர்க் கல்ச்சர் வரும், உட்காந்து எல்லாருமே அந்த ஒரு மாஸ் காமிப்பாங்களே, மாஸ் சைக்காலஜி அது மாதிரி வந்து எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு மாஸ் எனர்ஜி எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த வகையில வந்து இது மாதிரி எப்பெல்லாம் அவங்க ஃப்ரீ டைம் இருக்கு, எப்பெல்லாம் அதே மாதிரி நந்தினி ஆஃபீஸ்ல இருக்காங்களோ ட்ரெயினிஸ் கம்மியா இருந்தே ஒர்க். இப்போ முக்கியமா வந்து இந்த லைக் மாஸ் வந்து ஐ ஹவ் பீன் இன் டு ஹை இன்டென்ஸ் டாஸ்க் கிவன் பை மை மென்டர் டாக்டர் மகாராஜா. அதுல பாத்தீங்கன்னா எவ்ரிடே வந்து ஏதாவது பேக் அண்ட் ஒர்க் இருக்கும். இட்ஸ் நாட் ஐ வோன்ட் சே எவ்ரிடே, இட்ஸ் லைக் அவர்ஸ் அண்ட் அவர்ஸ் ஆஃப் ஒர்க். இப்ப நான் கால்குலேட் பண்ணிருக்கேன்னா எனக்கு நெக்ஸ்ட் ஒரு ஒன் மந்த்ல மோர் தென் 200 to 300 ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் எனக்கு இருக்கு, லைக் நான் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதுல சில விஷயங்கள் வந்து நானே பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, டீம் மெம்பர் கிட்ட அதை டெலிகேட் பண்ணலாம். ஸோ அதை பத்தி தான் இங்க பேச போறேன். லைக் வென் ஐ ஸ்டார்டட் மை வெப்சைட் இன் 2011, அப்பத்துல இருந்து என்னோட வெப்சைட் கம்ப்ளீட்லி நானே தான் மானிட்டர், ஐ மீன் நான் தான் மெயின்டைன் பண்ண. டாக்டர் மகாராஜா சொல்லி கொடுத்தது மூலமா ஃபர்ஸ்ட் 3-4 ஹவர்ஸ் ட்ரைனிங் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இட்ஸ் கால்ட் அஸ் தி பிளாகிங் செல் வெப்சைட். அதுக்கப்புறம் ரெகுலரா என்னோட வெப்சைட் நானே தான் மெயின்டைன் பண்ணேன். என்னோட வெப்சைட்டா இருக்கட்டும், ஃபேஸ்புக் பேஜஸா இருக்கட்டும், இப்ப கிட்டத்தட்ட 20 வெப்சைட்ஸ் வச்சிருக்கோம். என்னோட பர்சனல் வெப்சைட் ஆரம்பிச்சு நம்ம என்னோட கம்பெனி வெப்சைட், என்னோட இண்டிவிஜுவல் வெப்சைட், இது மாதிரி எல்லாமே சேர்த்து மோர் தென் 20 வெப்சைட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபேஸ்புக் பேஜும் அட்லீஸ்ட் ஒரு 10+ பேஜாவது மெயின்டைன் பண்ணும். இது எல்லாமே இவ்வளவு நாள் நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் லாஸ்ட் ஒரு 1 இயரா வந்து ட்ரைனிஸ் கிட்ட நிறைய விஷயம் ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஸோ அந்த வகையில பார்த்தா லம்போ கிட்ட வந்து ஃபேஸ்புக் ஷெட்யூலிங்கா இருக்கட்டும், அண்ட் வெப்சைட்ல சர்டன் பார்ட் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், பேனர் கிரியேஷன் இது மாதிரியான ஒர்க். The same way I learned from my mentor, Dr. Maharaja. என்ன அப்படின்னா அவருக்கு அவருடைய அவர் வெப்சைட்க்கோ இல்லை அவருடைய ஃபேஸ்புக் பேஜுக்கோ பேனர் ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த பேனர் நான் உட்காந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. இன்ஃபேக்ட் என்னோட ஃபர்ஸ்ட் பிசினஸ் கடை டாக்டர் மகாராஜ் என்ன கையோட உட்கார வச்சு எம்எஸ் பெயிண்ட்ல மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட்ல டிசைன் பண்ணி கொடுத்தாரு. அதுதான் என்னோட முதல் பிசினஸ் கார்டு. அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் மை பிசினஸ் கார்ட்ஸ் ஐ டிசைன் இன் எம்எஸ் பெயிண்ட் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ட்ஸ் மட்டும் தான் ப்ரொஃபஷனலாக வந்து நான் வந்து வெளியே கொடுத்து டிசைன் பண்ணது. அவரால் எனக்கு எப்பெல்லாம் வேணுமோ என்னோட பேனர்ஸ் ஆர் மை பிசினஸ் கார்ட் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் எம்எஸ் பெயிண்ட். ஸோ அவ்வளோ சிம்பிளான மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு டாக்டர் மகாராஜா கிட்ட கத்துக்கிட்டேன். அதே மாதிரி அவருக்கு அதில் நிறைய விஷயங்கள் பண்ணி பண்ணி அதை நான் பண்ணும்போது ஐ பிகம் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் தட். லைக் அவருக்கு ஒரு 1000s ஆஃப் பேனர்ஸ் நான் பண்ணும்போது அது உள்ள சப்கான்ஷியஸாக தான் மைண்டில் வருட்டு, அப்போ எனக்குன்னு ஒரு போஸ்டரோ ஒரு பேனரோ நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5 மினிட்ஸ் நான் உட்காந்து டக்குனு நான் பண்ணிட முடியும். சேம் வே ஐ ட்ரெயின் மை ட்ரெயினிஸ் நானாக இருக்கட்டும் நந்தினியாக இருக்கட்டும், அவங்களுக்கு இது மாதிரியான டாஸ்க் கொடுக்கும்போது தி லேர்ன் இட். அவங்க அதை திரும்ப திரும்ப பண்ணும்போது, ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கான விஷயங்களை பண்ண சொல்லும்போது தே வில் நாட் ஹேவ் கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணு, ட்விட்டரில் ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லுன்னா தே வில் நாட் ஹேவ் இன்னஃப் கண்டென்ட். ஒரு வீடியோஸோ ஃபோட்டோஸோ ஷேர் பண்ணது அவங்ககிட்ட இருக்காது. அப்போ வாட் வி டூ, எங்களுடைய கண்டென்ட் கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது தி லேர்ன் இட். அதில் ட்ரை பண்ணும்போது எந்த மாதிரியான சேலஞ்சஸ் வரும், எவ்வளோ ஸ்பீடில் ஒர்க் பண்ண முடியும், ஒரு போஸ்ட் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதே மாதிரி பேனர் ரெடி பண்ணும்போது ஒரு பேனர் ரெடி பண்ண எவ்வளோ நேரம் ஆகும், அதில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரும், ஒரு எக்ஸல் ஒர்க் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், இது மாதிரியான விஷயங்கள் எங்களுடைய கண்டென்ட் கொடுத்து அவங்கள்ட்ட நாங்கள் கற்றுக்க சொல்லும்போது அவங்க அதை வச்சு விளையாடும்போது லேர்ன் அவுட் ஆஃப் இட், எங்களுக்கு அந்த ஒர்க் முடியுது. ஸோ ஓகே, இந்த ஒர்க்கில் நான் பண்ண முடியாது, எதுக்காக ட்ரைனிஸ் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்போது, வென் மை செல்ஃப் அண்ட் நந்தினி அண்ட் டாக்டர் மகாராஜா வி வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் த பிஸ்னஸ் அண்ட் வி ஆர் ஃபோக்கசிங் ஆன் த ஹை லெவல் ஒர்க் ஆர் ஹை லெவல் டாஸ்க். இது மாதிரி குட்டி குட்டி டாஸ்க் வந்து ட்ரைனிஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்க பண்ண வைப்போம். ஸோ தென் இந்த ஒர்க் பண்ணும்போது தே பிகம் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் தட். அட் த சேம் டைம் எங்களோட டைம் கொஞ்சம் ரிலீவ் ஆச்சு அப்படின்போது வி வில் ஒர்க் ஆன் ஹையர் அண்ட் டாஸ்க். ஹையர் அண்ட் என்னும்போது பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணுவோம், ட்ரைனிஸ்க்கு அடுத்த ஈவெண்ட் எப்படி எடுத்துகிட்டு வரது, அவங்களுக்கு அடுத்தது எப்படி ட்ரைனிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஒர்க் பண்ணுவோம். சேம் வே எனி ஆர்கனைசேஷன் டாப்ல இருக்கக்கூடிய வித சிஓ எம்டி சேர்மனாக இருக்கட்டும் எல்லா வேலைகளுமே அவங்களே பண்ணுன்றது கிடையாது. யூ ஷுட் நோ டு டெலிகேட் தி ஒர்க் கரெக்டாக நம்மளுடைய ட்ரைனிஸ் உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லி கொடுத்து அதை பண்ணணும். ஸோ இதை வந்து லாஸ்ட் ஒரு 1-2 இயரா வந்து வி ஹவ் பீன் ஏபிள் டு டூ இட் சக்சஸ்ஃபுல்லி வித் லம்போ அண்ட் அரவிந்த் அண்ட் லாட் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் அவங்க வச்சு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அடுத்த லெவல் போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. நானே உட்காந்து ட்ரைனிங் நானும் நந்தினியும் கொடுக்கறத தாண்டி எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் லைக் இப்போதைக்கு லம்போ அண்ட் கீர்த்தி தே ஹவ் பீன் லீடிங் த டீம் எனக்கு நந்தினி கடத்தப்படியா. ஸோ அவங்க வந்து டீம் மெம்பர்ஸை மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அந்த வகையில் தான் இன்னைக்கு வந்து சில டாஸ்க் நான் லம்போ கொடுத்தேன். இந்த ஒர்க்கில் வந்து பிரவீனுக்கு சொல்லி கொடுத்து பிரவீனை பண்ணவை போதுமானாலும் நீ பண்ணிட்டு நவ் யூ நீட் டு மூவ் டு தி நெக்ஸ்ட் லெவல். இப்போ அடுத்தது நீ வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணும், சில விஷயங்கள் திங்க் பண்ணி பண்ணணுன்ற மாதிரி லம்போக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹையர் லெவல் டாஸ்க் கொடுத்துருக்க. அப்போ அப்படின்போது லம்போ கடத்தப்படியாக உருவாகிற டெனிஸ்க்கு வந்து லம்போ சொன்ன ஓகே நீ ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டுடே ட்ரெயின்டு பிரவீன். அண்ட் பிஃபோர் லம்போ ஸ்பீக்ஸ் ஐ வாண்ட் பிரவீன் டு ஷேர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னென்ன டாஸ்க்லாம் நீ கொடுத்தோம் அதை எப்படி கற்றுக்கிட்டா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் மேஜர் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் யூ கேன் ஷேர். ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ் திருப்பி வரோம். ஆபீஸ் ஒவ்வொரு நாள் வரும்போது ஒரு புது புது லேர்னிங் தான். இன்னைக்கு எனக்கு என்ன டாஸ்க் பாத்தீங்கன்னா லம்போன் அவர் வந்து என்ன சொல்லி கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா பேனர் கிரியேஷன்ல ஆல்ரெடி அவங்க வந்து சாரும் லம்போனும் சேர்ந்து ஆல்ரெடி
முன்னாடியே பேனர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க, அந்த ஈவெண்ட்ஸ் அந்த பேனர் இது. அதுல வந்து சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்கும், அந்த மிஸ்டேக்ஸ், அந்த சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அந்த ஃபாண்ட் ஸ்டைல் மாத்துறது, அது மாதிரி ஒர்க்ஸ் இருந்துச்சு. அதை வந்து லம்போன் எப்படி பண்றது அப்படிங்கறது வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ இன்னைக்கு வந்து அதை எதுல பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இதுவரை நம்ம ஒரு கார்டு, ஒரு பிசினஸ் கார்டு பார்த்தோம்னா, இதை வந்து பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு ஜெராக்ஸ் கடையோ இல்லை பிசினஸ் கார்டு அடிக்கிற கடையோ போய் கொடுத்து தான் நம்ம அடிக்கணும், அது மாதிரி நினைச்சிருந்தோம். ஆனால் அது வந்து சாதாரணமா இன்னைக்கு பெயிண்ட்லேயே, சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல 6th 7th அந்த டைம்ல வந்து பெயிண்ட் படிச்சிருப்போம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல, அதை வந்து இங்க ரீகால் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து யூஸ் பண்ணிவோ இதுலயே இதில் பண்ணிடலாமா அப்படின்னு தெரிஞ்சு கொண்டுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியான ஒரு தான், ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. பெயிண்ட் வந்து நம்ம அப்ப சும்மா ஒரு எக்ஸாம்ஸ்க்காக படிச்சிருப்போம், இல்ல கம்ப்யூட்டர் லேப்ல கொஞ்ச நேரம் பண்ணியிருப்போம், ஏதோ சின்ன சின்ன திங்ஸ் பண்ணியிருப்போம். பட் அதெல்லாம் நம்ம மறந்துருச்சு, அதெல்லாம் திருப்பி இப்போ ரீகால் பண்ணி அதுல இருக்க அந்த பேனர் கிரியேஷன் சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் அந்த பெயிண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ண முடியறது வந்து இன்னைக்கு திருப்பி ரீகால் ஆன மாதிரி திருப்பி இதெல்லாம் இதுலயே பண்ணிடலாம் அப்படிங்கறது கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வந்து ஸ்லோவா இருந்துச்சு, அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு, ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேனர், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 99, அப்புறம் இன்னொரு சைடு வந்து 98, இப்போ 200 பேனர்ஸ்ல இருக்க ஒரு சின்ன ஒர்க், அந்த மேல இருக்க ஹெட்டிங், டாப் ஹெட்டிங் ஒர்க், அதை வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பண்ணியிருந்த யூடியூப் லிங்க்ஸ் எடுக்கிறது, அது வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி டெய்லி டெய்லி யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுல இருக்க அந்த யூடியூப் வீடியோவில் போய் அந்த டிஸ்கிரிப்ஷனும் யூடியூப் லிங்க்ஸும் எடுத்து ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து ஃபில் பண்றது, அதுவும் அதே மாதிரி எக்ஸல் ஷீட்டும் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், இருந்தாலும் ஸ்கூல் டைம்ஸ்ல பண்ணியிருக்கோம். திருப்பி இப்போ பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் பண்ணும்போது லிங்க்ஸ் ஒரு ஈஸியான வேலை மாதிரி தான் தெரியும், ஆனால் பாத்தீங்கன்னா அதை எடுத்து நம்ம திருப்பி அதை காப்பி பண்ணி எக்ஸல் ஷீட்ல வந்து பேஸ்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஸ்லோவா இருக்கும், அப்புறம் போக போக பண்ணும்போது அந்த ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸல்ல வந்து நிறைய நம்ம ஷார்ட்கட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு என்னங்கிறத தெரிய வரும். இல்லை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நந்தினி மேமும் அப்புறம் லேம்போனா அவங்கலாம் வந்து ஆபீஸ்ல இருக்கும்போது டெய்லியும் அந்த எக்ஸல் ஷீட்ல இருக்க ஷார்ட்கட்ஸ், அப்புறம் பெயிண்ட்ல இருக்க ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நிறைய லேம்போன் அவர் சொல்லி கொடுத்துருந்தாரு. லேப்டாப் உங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா லேப்டாப் வந்து இதை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணது லேப்டாப் யூஸ் பண்ண தெரியும், ஆனா அதுல இருக்க ஷார்ட்கட்ஸ் டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா யூஸ் பண்றது, அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. லேம்போன பாத்தீங்கன்னா அந்த எக்ஸல் ஷீட்ல எனக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ்ல சொல்லி தந்திருக்காரு. அது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி தரும்போது ரெண்டாவது மறந்துடுது, திருப்பி ஆனால் நம்மளே பண்ணும்போது நமக்கே அந்த இந்த ஷார்ட்கட்ஸ் வச்சு நம்மளே அழகா இது இவ்வளவுதான் அழகா பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி தந்தாரு, அது நல்லா யூஸ்ஃபுல் ஆகுது. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் லம்போ வந்து ஷேர் பண்ணிக்கலாம், லைக் எந்த மாதிரியான டாஸ்க் பண்ணிட்டு அண்ட் ட்ரைனிங் கொடுக்கும்போது எப்படி இருக்கு, கத்துக்கும் போது எப்படி இருந்தது, இப்போ சொல்லி கொடுக்கும்போது எப்படி இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு அடுத்து உள்ள என்னுடைய தம்பி அதாவது ரவீனா அவரை ட்ரெயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எப்படி தமிழரசனாலும் சரி நந்தினி அகராமாலும் சரி அவங்க எப்படி என்னை இம்பிள் பண்ணி எனக்கு என்னென்ன ப்ரொசீஜர் மாதிரி ட்ரெயின் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க, ஸோ அதை அப்படியே மைண்ட் வச்சுட்டு அதே மாதிரி தான் சொல்லி கொடுத்தேன். அண்ட் அதே மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் யோசிச்சு பார்த்து சின்ன வயசுல படித்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸல் படிச்சிருப்போம், அதாவது ஸ்கூல் படிக்கிறது வந்து எக்ஸலோட யூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் யூஸ் இருக்கும். பட் அந்த டைத்துல வந்து நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், பட் அதெல்லாம் எந்தெந்த விஷயங்கள்ல யூஸ் ஆகுது அதெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், ஒரு டிசைனிங்காக இருக்கட்டும், ஒரு கார்டு மேக்கிங், ஒரு பேனர், இல்லை ஏதாவது சம்திங் ரிலேட்டட் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருந்தா தான் பண்ண முடியும், உங்களுக்கு அது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் இறங்குவாங்க. பட் அப்படிலாம் கிடையாது, சிம்பிளா ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த விஷயங்களை தான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பெயிண்ட் வச்சு நம்ம ஃபீல்டுல பெயிண்ட் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற போது வந்து பேனர் கிரியேட் பண்ணலாம். நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ல வந்து பேனர் போடுவாங்க, அவங்களோட நேம், அவங்களோட கம்பெனி நேம், அதை வந்து நீங்க பெயிண்ட்ல பண்ணலாம். அது மாதிரி வந்து நம்ம விசிட்டிங் கார்டு அதை முத கொண்டுமே பெயிண்ட்ல பண்ணலாம், சைஸ் மட்டும்தான் தெரியும், அது அது இருந்துச்சுன்னா அதுவும் கார்டு தான் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சிம்பிளான விஷயங்கள், இது எல்லாமே தெரியணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா பண்றது. இந்த அதுக்கப்புறம் அப்படி பாத்தீங்கன்னா வந்து எக்ஸல் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எக்ஸல் வேர்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து நிறைய டேட்டா சேவ் பண்ண தேவைப்படும். அண்ட் எக்ஸல் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா வந்து இதுல வந்து நம்ம வந்து யூடியூப் லிங்க்ஸ் எடுப்போம், அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து யூடியூப் லிங்க்ஸ்க்கு அப்புறம் வந்து இன்னைக்கு நாங்க என்ன ஒர்க் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத எல்லாமே வந்து நாங்க வந்து ஒரு எக்ஸல்ல பிரிச்சு வச்சிருக்கோம். அது வந்து டைமா இருக்கட்டும், டேட்டா இருக்கட்டும், நான் என்ன விஷயங்கள் எல்லாமே பிரவீன் சொல்லி தரணும், அந்த அண்ணன் நான் என்ன விஷயங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும், நான் எந்த அளவுக்கு மோல்ட் ஆகிக்கணும், என்னால பிரவீனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு எக்ஸல் ஷீட்ல போடுவாங்க. அதுக்கு மேலே வந்து இன்னொரு மாஸ்டர் எக்ஸல், அதாவது இது வந்து எப்படி தெரியும்னா வந்து பாஸ்ன்ற பாஸ்கர் படம் மாதிரி வந்து நிறைய பிட் இருக்க மாட்டேன், அந்த பிட்டுக்கு எல்லாமே ஒரு மாஸ்டர் பிட்னு சொல்லி ஒரு பிட் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து நிறைய டாஸ்க் லிஸ்ட் இருக்கும்,
ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அதாவது இந்த இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த கம்பெனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இன்க்ளூடிங் எம்சி மட்டும்தான் சொல்லித்தராங்க அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. மார்க்கெட்டிங் பண்ண கற்றுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டரில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு எடிட்டிங் இருந்தால் எடிட்டிங் பண்ணலாம். அது மாதிரி வந்து உங்களுக்கு பேக் அண்ட் டாஸ்க் வந்து நிறையவே தெரியுது. ஒரு மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு எம்சி வந்து நிற்கிறாங்க ஈவெண்ட் டக டகன்னு கிடைச்சிருது அப்படிங்கிறதுலாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை பெர்ஃபார்மன்ஸை தவிர்த்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம அடிக்கடி டிவியில் பார்க்குறோமோ இல்லை எல்லாமே வந்து அடிக்கடி பார்த்தாதான் மட்டுமே வந்து ஸோ ஓகே ரைட் இது வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரியும். அதுக்கு எல்லாமே முக்கியமாக வந்து மார்க்கெட்டிங் தேவை. ஸோ அதில் வந்து இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறோம். அண்ட் அது வந்து மொத்தமாக டீமாக கற்றுக்கிறோம். இன்னைக்கு பிரவீன் இருக்குன்னா நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டு இல்லை நாளைக்கு என்னோட தம்பி இவ்வளோ இவ்வளோ ட்ரெயின் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே கற்றுக்கிட்டு கற்றுக் கொடுக்க கற்றுக்கும் போது வந்து நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் தான். நான் வந்து பொறுமையாக கற்றுக்கிட்டேன். நான் என்ன சம்திங் நான் ஏதாவது டிஃபிகல்ட்டி அண்ணன் சொல்ற வார்த்தைகள் தெரியாம இருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி இவனுக்கு சொல்லி தருவேன். ஸோ அப்படி சப்போஸ் என்னால ஃபுல்லா முடியல அப்படின்னீங்கன்னா அண்ணனே வந்து இவனுக்கு அந்த ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுத்து கத்துக்கிற விஷயங்கள் இங்க நிறையவே இருக்கு. வீட்லயும் ஒர்க் பண்ணும் பட் வீட்டுல ஒர்க் பண்ணோம்னா வந்து ஸோ எப்படி டக்கு டக்குன்னு வந்து நம்மளோட டவுட்ஸை டிஸ்கஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்றக்காக வந்து ஸோ ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல இன்னைக்கு வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணணும் நல்லா இருக்கும். ஸோ டவுட் கிளியர் பண்ணுறது எல்லாமே ஆஃபீஸில் பண்ணிக்கணும். பட் ஒர்க் அப்படி இருந்தாதுன்னா வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி வீட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் எங்களுடைய இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொசீஜர். இதுதான் நாங்கள் லேர்ன் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. எம்சியை தாண்டி வந்து டீமுக்குள்ளே எப்படி வளரணும் வளர்கிற விஷயம் வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் சரி நம்மளும் சரி எப்படி எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து மொத்தமாக மேலே வளரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து எல்லா விஷயங்களையுமே கற்றுக்கிறோம். கற்றுக் கொடுக்குற எங்களுடைய சீனியர் எம்சிஸ் தமிழகம் சரி நந்தினி அக்கா சரி அதை சார்ந்து இந்த துறையில் இருக்க எல்லா பெரிய எம்சிஸ்ல இருந்து நாங்கள் நிறையாவே கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் பார்த்தது எங்களுடைய தம்பி எம்சி ரவினி சொல்லி கொடுக்குறோம். ஸோ அடுத்து அப்படியே வருங்காலத்தில் மொத்தமாக டீம் வளர்க்கணும். ஓகே தேங்க்யூ லம்பு அண்ட் பிரவீன். ஓகே இப்போ நான் லைவ் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து ஐ எம் கோயிங் டு ஷேர் ட்ரைனிங் டிப்ஸா சில சீக்ரெட்ஸ் வந்து நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா என் லைஃப்பில் வந்து அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் சின்ன வயசுலேருந்து நான் வந்து டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் வந்து ஒரு லெக்சரர் ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெயினர் வளர வளர ஓகே இதை தாண்டி என்ன கொஞ்சம் பெரிய விஷயங்களுக்கு தோணும்போது ட்ரெயினர் ஆகணுன்றது ஐ ஆல்வேஸ் சே டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் பிளட் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் மீ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் நான் கற்றுக்கிட்ட நிறைய இடத்துல நான் எங்கே போனாலும் சரி முடிஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரமாக கற்றுக்கிட்டு அடுத்தது வந்து அங்கே எனக்குன்னு ஒரு சீனியாரிட்டி உருவாக்கிடுவேன். லைக் அந்த ஒரு எக்ஸ்போஷர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் மேபி பல இடத்துல நான் வந்து வயசில் சின்னவனாக இருப்பேன் அனுபவத்துலேயும் கம்மியாக இருக்கும். பட் அந்த எக்ஸ்போஷர் அப்படின்போது என்னால் என்ன 100% கொடுங்க 100% or 200% கொடுத்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ட்ரெயினிஸ்க்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பேன். இன்ஃபேக்ட் நான் கால் சென்டர் இருக்கும்போது அப்படிதான். இன்ஃபேக்ட் நான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே அப்படிதான். லைக் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஹிந்தி சொல்லி கொடுத்துருக்கேன் மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். லைக் நான் என்ன படிக்கிறோம் அதை அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டு அவங்க சொல்லி கொடுப்பேன். நான் டிப்ளமா போனதுக்கப்புறம் அங்கே அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தேன். காலேஜ் வந்து காலேஜ்ன்றது கிடையாது நான் சைக்காலஜி கரஸ் தான் பண்ணது. அங்கே எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டு என்ன என்னால் மற்றவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருப்பேன். இதில் நான் கண்டுபிடிச்ச சில சீக்ரெட்ஸ் சில வந்து என்னெல்லாம் சேலஞ்சஸ் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு முக்கியமாக ஒரு ட்ரைனிங் எடுக்கும்போது நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் சொல்லி தரும்போது நமக்கு மைண்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் எ ட்ரைனர் அப்படின்னா நான் இப்போ பிரவீன் கோல் நம்ம ஒரு விஷயம் சொல்லி தரணும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவலுக்கு அந்த ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிள் மாதிரி தெரியும். அப்போ நம்ம என்ன மைண்ட் செட்டில் சொல்லி தருவோம்னா அதே மைண்ட் செட்டில் வந்து ஓகே நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்போம். ஆனால் நமக்கு தெரியாது இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புது கான்செப்ட் அப்படின்போது அவங்க லெவலுக்கு நம்ம கொஞ்சம் இறங்கி வந்து அவங்க சொல்லி தரணும். தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், முதல்ல தியரிட்டிக்கலாக ட்ரைனிங் எடுத்துட்டதுக்கு அப்புறமா அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய டவுட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சிஸ்டம் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறது எக்ஸலாக இருக்கட்டும் ஆன்லைன் மீடியாவாக இருக்கட்டும் நான் கால் சென்டரில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதை நான் கற்றுக்கும் போது என்னன்னா லைக் கால் பாஜிங்னு சொல்லுவாங்க ஒருத்தர் கூட உட்காந்து நம்ம அவங்க பேசுறதுலாம் கவனிப்போம் அவங்க ஆப்ரேட் பண்ணதெல்லாம் பார்ப்போம். இதில் நம்ம கற்றுக்கிட்டு நான் அடுத்தது போயிட்டு சிஸ்டம்ல உட்காரும்போது தான் எனக்கு வந்து 1000 கேள்விகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்க்கும்போது ஒரு ஆல் டேப் நடிச்சானா ஒரு ஸ்க்ரீன் டு இன்னொரு ஸ்க்ரீன் சுவிச் ஓவர் ஆகாரு ஒரு எஃப்எம் நடிச்சானா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகுனதெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம சிஸ்டம்ல உட்காரும்போது தேடுவோம் அப்போதான் உட்காந்து. பட் என்னோட ட்ரைனிங் மெத்தட் என்னன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு தியரிட்டிக்கலான ஒரு ட்ரைனிங் நம்ம பண்ணதை அவங்களை அப்சர்வ் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறமா அவங்க பண்ணணும். அவங்க பண்ணதுக்கப்புறமா திரும்ப மறுபடியும் நான் ட்ரைனிங் எடுக்கணும். எக்ஸாம்பிள் நான் திரும்ப அது கிளியராக புரியாமல் சொல்லணும். 3 ஸ்டெப்ஸ் இருக்குதுல. ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் டேக் தமே தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிகல் ட்ரைனிங். நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இதோட கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு ரெண்டாவது நான் உட்காந்து செஞ்சு காமிப்பேன் ஆன்லைனில் இதுதான் பண்ணணும். திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 அவங்க உட்காந்து அதை பண்ணணும். அதை பண்ணும்போது நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்ப்பேன். ஏதாவது தப்பு பண்ணுறான் அப்படின்போது ஐ கரெக்ட் ஓகே இது இப்படி பண்ணலாம்.
அதை தாண்டி ஒரு ஒரு மெத்தட்க்கும் ஷார்ட்கட்ஸ் நிறைய இருக்கும், நிறைய நியூஆன்சஸ் இருக்கும். பட் இதெல்லாம் ஸ்டார்டிங்ல சொல்லி தர மாட்டேன், ஏன்னா அவங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டியில பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஒன் இயர் அதுல ஊறி கத்துக்கும் போது நான் சில நியூஆன்சஸ் கத்துக்கிட்டேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அவங்க அதில் பண்ணும்போது அவங்களே புது மெத்தை கண்டுபிடிக்கலாம். பட் ஒரு லெவல் தாண்டி அவங்க புது மெத்தை கண்டுபிடிக்கல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்போது தென் ஐ டெல் தென் தட் இதை மாதிரி ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டெப் டூ அப்படின்றது அவங்கள ஒர்க் பண்ண வைக்கணும். அவங்க ஒர்க் பண்ணும்போது ஸ்லோவாக ஒர்க் பண்ணுவாங்க, சில தடுமாற்றங்களுக்கு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெப் த்ரீ அவங்களை கரெக்ட் பண்ணிட்டு ஸ்டெப் ஃபோர் நான் பண்ணா திரும்ப நான் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பிரவீனுக்கு வந்து லிங்க் எடுக்கிற டாஸ்க் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் லம்போ வந்து எடுக்க சொல்லி ட்ரைனிங் கொடுத்தோம். ரெண்டாவது பிரவீனுக்கும் லிங்க்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணா, பிரவீன் அந்த லிங்க்ஸ் எடுக்கும்போது நான் உட்காந்து கரெக்ட் பண்ணேன். ஓகே, இந்த எக்ஸல் வந்து சீரியல் நம்பர் போனா இது மாதிரி ஃபாஸ்டா பண்ணலாம், ஃபார்மேட்டிங் இஷ்யூ ஆகுதுன்னா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபோர்த் ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், அடுத்தது நான் உட்காந்து ஒரு பத்து லிங்க் எடுத்து காமிப்பேன். ஓகே, என்னோட ஸ்டைல நான் ஒர்க் பண்ணும்போது ஈ வில் சிட் அண்ட் அப்சர்வ். பட் ஸ்டார்டிங் அப்சர்வ் பண்ணதுக்கும் இப்போதைக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னா, இப்போ வந்து ஈஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா இப்போ அப்சர்வ் பண்ணும்போது எக்ஸாக்டா என்ன கவனிக்கணும், என்னைக்கு நான் யூஸ் பண்றேன், எப்படி வந்து உள்ள போயிட்டு மவுஸ் கிளிக் பண்றோம் அப்படின்ற மாதிரி இப்போ அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்சர்வ் பண்றது கஷ்டம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, லைக் லம்போ சொன்ன மாதிரி தான், லம்போ சொன்ன அதே எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பாஸ் என்கிற பாஸ் கேன் பிட் எக்ஸாம்பிள். அது மாதிரி இப்போ ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, தனுஷ் வந்து பாலிவுட்ல போய் லான்ச் ஆகும்போது கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள். லைக் இஸ் அ வெரி ஃபேமஸ் ஆக்டர் ஹியர், பட் அவங்க பாலிவுட்ல அவர் போய் லான்ச் ஆகும்போது இந்தது புதுசு, ஆக்டிங்ன்றது அவருக்கு வந்து பழசு, பட் ஹிந்தி புதுசு. அப்போ வந்து அவரோட மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருக்கும், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆக்டர் உள்ள நுழைறாங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ரெஷர் இருக்கோ நான் வந்து ஃப்ரெஷர் ஆக்டராக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவே இது ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆக்டர் பாலிவுட்ல லான்ச் ஆகும்போது அந்த ஆக்டிங்ல வந்து அவருக்கு ப்ரெஷர் இருக்காது, ஆனால் அந்த லாங்குவேஜ்ல ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் ஆக்டிங் வைஸ் ஆஸ் அ சீனியாரிட்டி, அப்போ அது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியும். ஆக்டிங்ல சீனியாரிட்டி இருக்கு, பட் அந்த லாங்குவேஜ் வந்து டக்குன்னு கேப்சர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ட்ரைனிஸ்க்கு வந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு தென் வென் வி டூ இட் அவங்க அதை பார்த்து கற்றுக்கும் போது ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஐம் ஷேரிங் ஃபார் எனி ட்ரைனர்ஸ். ஏன்னா ட்ரைனராக இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த ட்ரைனியோட மென்டாலிட்டிஸ் என்னத்தில் புரியாது, இது என்ன ஈஸியான விஷயம் தானே, இதே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன் நாங்கள் இது கூட தெரியாது அப்படின்னா நினைப்போம். பட் ட்ரஸ்ட் மீ, நம்ம வேற லெவலில் வரும்போது நம்ம பேசிக்ஸை மறந்துடும். அப்போ என்ன நினைப்போம்னா, ஓகே இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிஃபால்ட்டாக டேக் இட் ஃபார் கிராண்டட். பட் சில விஷயங்கள் அவங்க கூட நம்ம உட்காந்து கவனிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறமா யூ ஹேவ் டு சிட் வித் தெம் அண்ட் வாட்ச் தெம் வாட் தேர் டூயிங். அதை பண்ணாமல் அவங்களே பண்ணிடுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க, பட் தேர் பி ஸ்ட்ரகிளிங் எ லாட், யூ நீட் டு மானிட்டர் தெம். பட் அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ட்ரைனர் சொல்லி கொடுத்துட்டு கூட உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்போது நமக்கு வந்து ஒரு நர்வஸ்னஸ் வந்துடும். நம்ம அவங்க அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கணும். நான் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ பண்ணு உன்னோட ஸ்டைலில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம்னா அவங்க அந்த நர்வஸ்னஸ் போயிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஓன் மெத்தடில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, புதுசு புதுசான விஷயங்கள் கண்டுபிடிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் சீக்ரெட் ஆர் ஒன் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் ஐ வாண்டட் டு ஷேர் டு ஆல் தி ட்ரைனர்ஸ் அண்ட் ஆல்சோ டு தி ட்ரைனிஸ். ஏன்னா இது மாதிரி ட்ரைனிங் நடக்குதுன்னு போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். அதாவது எஸ்பெஷலி எல்லா சிஇ ட்ரைனிஸ்க்கும் தெரியும், வி கிவ் ஸோ மச் ஆஃப் ஃப்ரீடம் இன் டூயிங் இட். அட் த சேம் டைம் சில ஸ்டாண்டர்ட் திங்ஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் இன்வென்ட் பண்ண விஷயம், லைக் ஆஸ் வி சே ஆல் தி ஆஸ் வெரி ஓல்டு ப்ரொவர்ப், டோன்ட் ரீஇன்வெர்ட் த வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக விஷயங்கள் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்களுக்கு நாங்கள் பேசிக் திங்ஸ் கொடுத்துருவோம், அதை பேசிக்காக வச்சு அவங்க அதுலேருந்து புது விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் லாஸ்ட் திங் ஐ லைக் டு ஷேர், நான் ஒரு அஞ்சு வருஷமாக பண்ண ரிசர்ச், இந்த ரிசர்ச்ல வந்து நான் கொஞ்சம் தான் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா, ஒன் செகண்ட் அவங்க நான் எவ்வளோ நாலேஜ் எனக்கு வந்து அதை கற்றுக்கணும் அப்படின்னா தே நீட் டு ஸ்பெண்ட் ஃபைவ் மோர் இயர்ஸ், இல்லை அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் லேர்னர் இருந்தாலும் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகும். பட் அதே விஷயத்தை நான் என்ன பண்ணுன்னா, அந்த என்னோட அந்த அஞ்சு வருஷம் உழைப்பை வந்து கண்டென்ஸ் பண்ணி கன்சால்டேட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டாகவோ ஒரு வீடியோவோ அவங்க எடுத்துகிட்டு வந்து இதை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னா அவங்களோட பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ஜீரோவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இப்படி வளர்ந்துருக்கேன்னா அவங்க நான் கொடுக்குற பேஸே ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் மாதிரி இருக்குன்னா இதுலேருந்து அவங்க புது புதுசாக இன்னும் கொஞ்சம் சில நிறைய க்ரியேட்டிவான விஷயங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எனி ட்ரைனர்ஸ் நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டிய விஷயங்கள், நான் கற்றுக்கிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்தேன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அடிப்படுமே அப்படின்றது கிடையவே கிடையாது. நீங்கள் ஸ்ட்ராங்கான பேஸ் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து அவங்க இன்னும் நிறைய, ஏன்னா கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எப்பவுமே நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, அதை வச்சு உங்களோட ட்ரைனிங் சில நேரத்தில் தேல் பி டீச்சிங் சம் நியூ ஷார்ட் கட்ஸ். இன்ஃபேக்ட் பல நேரத்தில் நான் அதை அப்சர்வ் பண்ணுவேன், அவங்க ஒர்க் பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் ஓகே இப்படி கூட பண்ணலாமோ அப்படின்னு தோணும். எந்த ஈகோ இல்லாமல் நம்ம கேட்டு கற்றுக்கணும், அது முக்கியம். ஏன்னா நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பார்க்காம, விச் இஸ் குட் ஃபார் அஸ் விச் இஸ் குட் ஃபார் அவர் டீம் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் ஆல் வி வாண்டட் டு ஷேர் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். யூ கேன் காண்டாக்ட் அஸ் ஆன் அவர் மொபைல் நம்பர் 9003087198 and our alternate number 8625739. Also visit our website ChennaiEventProfessionals.com and do like our Facebook page Chennai Event Professionals and like our other Facebook page Chennai Event Emcees Thamizharasan and Nandhini, where we'll be doing a lot of lives. So na last ah solli kavirumbra vishayam na nariya live la solra vishayam, naanga engaloda trainees unga kitta event ku anuporum or quality guarantee pannana, adukana kaaranam idhu da, enga kuda day in day out they spend their time MC na games potta kattukama
அது பின்னாடி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இதை தாண்டி ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஒரு இவெண்ட்டுக்கு வராங்கன்னா டெக்னாலஜி வைஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி மை ட்ரெயினிஸ் எப் பி ஏபிள் டு ஹேண்டில் இட். திடீர்னு நாங்கள் சாங் ஒர்க் ஆகல, இல்லை டிஜே வரல, லேட்டாக ஆடிட்டாரு, இல்லை வந்து மைக்கில் ப்ராப்ளம் இருந்தாலும் தி ஆர் வெல் ட்ரெயின்ட், எல்லாமே ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள். இல்லை எனக்கு மைக் இருந்தால் தான் ஒர்க் பண்ணுவோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ட்ரெயினிஸ் கிடையாது எங்களுடைய ட்ரெயினிஸ். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ட்ரெயின் இவெண்ட்டை எவ்வளோ ஸ்மூத்தாக நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்களோ அதை அவங்க ஸ்மூத்தாக எடுத்து போவாங்க. பட் அதையும் தாண்டி நீங்கள் டெக்னிக்கல் க்ளிச்சஸ் கொடுக்குறீங்கன்னா அதையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். திஸ் வாட் ஐ டெல் ஆல் மை கிளைண்ட்ஸ், நீங்கள் ஸ்மூத்தாக கொடுத்தீங்கன்னா எம்சிங்களை 100% ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் மற்ற ப்ராப்ளம்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னும் போது அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கே டைம் நிறைய எடுக்கும். அது மாதிரி டைம் தான் வி ஹேவ் 2-3 ட்ரெயினிஸ் வித் அஸ் ஸோ தட் ஒன் ஆஃப் த ட்ரெயினிஸ் வில் டேக் கேர் ஆஃப் த டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதர் ஒன் கேன் டேக் கேர் ஆஃப் தி ஈவெண்ட் அப்படின்றது. So please do support us and definitely we will serve you better and best. Nandhini, you want to share something? Hi, hello. இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசிட்டாங்க. just நான் வந்து கடைசியா ஒரு maybe ஒரு few points மட்டும் சொல்லணும் ஆசைப்படுறேன். இப்போ வந்து actually trainees வராங்க and அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தரோம் அப்படிங்கும் போது ஸோ ஒரு நாள்ல எல்லாமே நாங்கள் சொல்லி தரது இல்லை. ஸோ இது எப்படின்னா இட்ஸ் லைக் dosage. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு நாங்கள் சொல்லி தரது. இட்ஸ் நாட் லைக் பம்பார்டிங் எவ்ரி திங் ஆன் ஒன் சிங்கிள் டே. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்கும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ ஒரு விஷயம் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா தே கேன் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்லி வென் தே ஆர் ரியலி தரோ வித் த ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ அப்படிதான் நாங்கள் வந்து டோசேஜ் கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஓகே ஒரு ஒரு செட் ஆஃப் போர்ஷனை வந்து அப்படியே ஒரு நாள் திணிக்கிறது இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ண அப்படி கிடையவே கிடையாது. இப்போ வந்து இன்னைக்கு பிரவீன் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை வந்து அவர் வந்து ஒரு 100 தடவை பண்ணிட்டு அப்புறம் வென் ஹீ இஸ் ஓகே வித் தட் அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இதே போவார். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுக்குறது. திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் திங் தட் ஐ வுட் லைக் டு ஷேர். ஸோ நதிங் எல்ஸ். எஸ் தேங்க் யூ வென் கோ வாட்ச் திஸ் லைவ் எம்சி தமிழிசன் சைனிங் ஆஃப் அலாங் வித் எம்சி நந்தினி அரவிந்தன், எம்சி லாம்போ, எம்சி பிரவீன் ஃப்ரம் சென்னை வட் எம்சிஸ் என்டர்டெயினர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ். தேங்க் யூ சோ மச். குட் நைட், ஸ்டே பிளேஸ்ட்.